بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்றைய நாள் சிறப்பான ஒரு நன்னாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்தவனாக அல்ஹிக்மா ஜும்மா பள்ளிவாசலின் கீழியங்கும் அல்ஹிக்மா பாட பாடசாலையின் வருடாந்தம் நடைபெறக்கூடிய இந்த மாணவ மன்ற நிகழ்வில் வரவேற்புரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லா. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் இந்த நிகழ்வுக்காக எமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக இவ்விடம் சமூகம் தந்துள்ள ஓய்வு பெற்ற ஆரம்ப பிரிவு ஆசிரியை நதீமா ஆசிரியை அவர்களையும் எமது பள்ளிவாசலில் போசகர்களில் ஒருவரான ஓய்வு பெற்ற அதிபர் ஏ எல் அப்துல் சலாம் ஆசிரியர் அவர்களையும் எமது நிர்வாக சபை உறுப்பினர்களையும் அத்தோடு இந்த விழாவுக்காக வருகை தந்துள்ள எமது இந்த சிறார்களின் பெற்றார்கள் உறவினர்கள் மற்றும் எமது பாடல் பாடசாலையின் பழைய மாணவர்கள் அனைவரையும் பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே நேரம் இன்றைய நாள் சிறப்பாக அமைய வேண்டும் என மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும், உலக சுகாதார ஸ்தாபனம் ஒரு மனிதனின் அதாவது பிள்ளை பருவத்தை 5 கட்டங்களாக பிரித்துள்ளது. அதன் அடிப்படையில் 1 வயது தொடக்கம், 5 வயது இடைப்பட்ட பருவத்தை முன்பிள்ளை பருவம் என அந்த ஸ்தாபனம் அதுக்கு பெயரிடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த முன்பிள்ளை பருவமானது ஒரு குழந்தையின் மிக முக்கியமான பருவமாகும். உண்மையிலே ஒரு குழந்தை பிறக்கும் போது அதனுடைய மூளை வளர்ச்சி 50% என அந்த நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதாவது ஒரு குழந்தை தாயின் கருவறையில் காணப்படும் போதே அதனுடைய மூளை வளர்ச்சி ஆரம்பமாகின்றது. எனவே சூழலில் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் குழந்தையில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தும் என்பதை நீங்கள் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். ஒரு குழந்தை 3 வயதை அடையும் போது அதன் மூளை வளர்ச்சியானது 80% காணப்படுகின்றது. எனவே ஒரு குழந்தையின் 5 வயதுக்குட்பட்ட பருவத்தில் ஒரு குழந்தையின் உளவிருத்தி 80% தாண்டி இருக்கின்றது. எனவே இந்த பருவத்தில் அந்த குழந்தை சரியான முறையில் பண்படுத்தப்பட வேண்டும். அதாவது கூறுவார்கள், 5 வளையாதது 50 வளையுமா, அல்லது இன்னும் ஒரு பழமொழி இருக்கின்றது, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டுமென்று. எனவே ஒருவருடைய ஒரு மனிதனுடைய எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் அவருடைய ஆரம்ப பருவம் சரியான முறையில் வழிப்படுத்தப்பட வேண்டும். ஒருவன் காலையில் எழுந்தது தொடக்கம் அவன் இரவில் தூங்க செல்லும் வரை அந்த மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் அழகான முறையில் வழிகாட்டியிருக்கின்றது. எனவே இந்த வழிகாட்டுதல்களை எமது இந்த சிறார்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு பிரதான நோக்கத்துடன் அத்தோடு பல்வேறு மொழிகளிலும், அதாவது தமிழ் மொழியாக இருக்கலாம், சகோதர சிங்கள மொழியாக இருக்கலாம், சர்வதேச மொழிகளான ஆங்கிலமாக இருக்கலாம், அரபு மொழியாக இருக்கலாம், அந்த 4 மொழிகளிலும் இந்த குழந்தைகளுக்கான அடிப்படையான அறிவை வழங்கும் என்ற நோக்கங்களுடனும் எமது அல் ஹிக்மா பாலர் பாடசாலை இன்றைக்கு 1 தசாப்தத்துக்கு முன்னர் அதாவது 2012 ஆரம்பிக்கப்பட்டது. அன்று தொடக்கம் இன்று வரை எமது பாடசாலையில் இருந்து 100 கணக்கான மாணவர்கள் வெளியேறி தற்பொழுது பாடசாலைகளில் படித்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நிகழ்வை, அதாவது இந்த நிகழ்வை ஆங்கிலத்தில் சரளமாகவும் தமிழ் மொழியில் மிகவும் தெளிவாகவும் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மாணவர்கள் இருவரும் எமது பாடசாலையின் பழைய மாணவர்கள் என்பதை நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். எனவே இந்த ஆரம்ப பருவத்தில் நாங்கள் இடக்கூடிய அந்த முயற்சி எதிர்காலத்தில் அவர்களுக்கு சிறந்த பயனை இட்டு தரும். அத்தோடு இந்த பிள்ளை பருவத்தை பொறுத்தவரையில் நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம், நீண்ட நேரம் கதிரையில் அமர்ந்து பாடம் படித்தால் அந்த குழந்தை நன்றாக படிக்கின்றது என்று நாங்கள் கூறுவோம். இந்த முன் பிள்ளை பருவத்தில் உண்மையிலே நீண்ட நேரம் கதிரையில் அமர்ந்து கொண்டு பாடம் படிப்பதை விட அந்த குழந்தையை நாங்கள் சூழலை ஆராய்வதற்காக அல்லது செயற்பாடுகளுடன் கூடிய கல்வியை வழங்குவதன் மூலம்தான் அந்த குழந்தையை வழிபடுத்த முடியும்.
நாங்கள் பெற்றார்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். மடத்தியால கணக்கில் அவர் சித்திரம் வரைந்து கொண்டும் எழுதி கொண்டும் இருந்தால் இந்த பருவம் சரியாக கழிகின்றது என்று. ஆனால் அவர்களை நாங்கள் சூழலுக்கு விட வேண்டும், சூழலை ஆராய விட வேண்டும். இந்த சூழலை ஆராய்வதன் மூலம் அவர்களுடைய உள விருத்தி அதிகரிக்கின்றது. இது பாடசாலைக்கு வரக்கூடிய அந்த பிள்ளைகளில் கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பாடசாலைகள் அதற்கான ஏற்பாடுகளை செய்யும். அதாவது ஏனைய எழுத்து வேலைகளாக இருக்கலாம், ஏனைய பாடங்களாக இருக்கலாம். இந்த பருவம் வந்து விளையாட்டு செயற்பாடுகளுடன் கூடிய பருவம். எனவே அந்த பருவத்தை நாங்கள் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் சிறந்த எதிர்காலத்தை அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனவே இன்றைய தினம் இந்த மாணவர் மன்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. அந்த சின்ன சிறுவர்கள் தன்னால் முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் இந்த மேடைக்கு வருகின்றார்கள். அவருடைய நிகழ்ச்சிகளை நடத்துவார்கள். நிகழ்ச்சிகளில் சிறுவர்கள் என்ற ரீதியில் குறைநிறைகள் காணப்படலாம். என்றாலும் அவர்களை நாங்கள் முழுமையாக பாராட்டி அந்த நிகழ்ச்சிகளுக்கு அவர்களுக்கு நாங்கள் ஒத்தாசை வழங்குவதோடு நிகழ்ச்சி நடைபெறும் நேரங்களில் அமைதியாக இருந்து அந்த நிகழ்ச்சிகளை கண்டுபிடிப்பதோடு அவர்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு பூரண தைரியத்தை இந்த இடத்தில் நாங்கள் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதோடு இன்றைய நிகழ்ச்சியை செய்யக்கூடிய அந்த மாணவர்கள் சிறப்பான முறையில் நிகழ்ச்சிகளை செய்வார்கள். அதற்காக அவர்களை வழிப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் குறிப்பாக பெற்றார்களுக்கும், பெற்றார்களும் தான் அந்த பிள்ளைகள் அதிகமான நேரத்தை கழிக்கின்றது. எனவே அதை சரியான முறையில் வழிப்படுத்தி இருக்கும் பெற்றார்களுக்கும் எமது பள்ளிவாசல் நிர்வாகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சிறுவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்தித்தவனாக விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.